என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம வீடியோ முத முத பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ நவராத்திரி ஸ்பெஷல், நம்ம இந்த ஆயுத பூஜை அந்த மாதிரிலாம் விஜயதசமியில் வரப்போது பார்த்திங்களா, வெறும் நம்ம வந்து பொரியை வந்து அவள் இதோட இனிப்பு வச்சு சாப்பிடுவோம். ஆனால் அப்படி சாப்பிடாமல் இப்படி வந்து கார பொரியும் எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப லைட்டாக காரங்களெல்லாம் குறைச்சி செஞ்சுக்கோங்க, நல்லா ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பேல் பொரியும்பாங்க, பெங்களூரில் ரொம்ப இது ஃபேமஸு. எங்கள் அத்தை வீட்டில் செய்வோம் நாங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பவுலில் பொரி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி பழம், உப்பு கொஞ்சம் காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு, கொஞ்சம் அத்தைத்தூள் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் மிச்சர், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு குடமிளகா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் குடமிளகா போடலாம், இல்லைனா ஒரு அரை பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரிஷுக்கு மல்லியில். இப்போ ஒரு பவுலில் பொரி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு இந்த கரம் மசாலா தூள் கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இதுக்கு காரத்துக்கு கொஞ்சம் வத்தத்தூள் போட்டுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. பெரிய ஆட்கள் சாப்பிட்னா இந்த காரம் வேணும். அப்புறம் இதில் நம்ம பொடிசாக வெட்டிச்சிருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி பழம், குடமிளகா இருந்தால் குடமிளகா போடுங்கள், அது காரம் இருக்காது. இல்லைன்னா ஒரு அரை மிளகா மட்டும் பச்சை மிளகா, சாதாரண பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லியில தூவிக்கோங்க. பாருங்கள் இதெல்லாம் போட்டுட்டு, இது ஏன்னா பொரியில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் வந்து உப்பு ரொம்ப போட வேண்டாம், லைட்டாக தான் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கிடணும். வேறு மல்லியலையும் குடமிளகான எங்கள்கிட்ட இருந்ததுனால குடமிளகா லைட்டாக கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ரொம்ப இல்லாமல் தக்காளி பழம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு குலுக்கு, அந்த பக்கம் ஒரு குலுக்கு, அப்படி குலுக்கிடலாம். கை விட்டு பிசைய வேண்டாம், நல்லா ஒரு குளு குளிக்கோங்க. மசாலா, உப்பு, இந்த புளிப்பு, இந்த வெங்காயத்தோட இது தண்ணி ஊற்றிடாதீங்க இதில். இது சும்மா இது அடுப்புலேயே வைக்காமல் நம்ம கையிலே ரெட்டில் பாருங்கள், இப்படி ஒரு குளு குளிக்கோங்க. இது ஃபயர்லெஸ் குக்கிங் தான். இது வந்து சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் நீங்கள் பொரிய உருண்டை சாப்பிட்றதோட இப்படி இந்த மாதிரி காரப்பொரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் லைட்டாக மேலே மிச்சர் தூவிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு எப்படி வந்துச்சு இந்த டிஷ்ஷுன்னு சொல்லி எங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸை போடுங்க. தேங்க்யூ வெரி மச்.